மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் யோகம் என்பதை நாம் அதிர்ஷ்டம் என்பதாக தவறாக புரிந்து கொள்ளுகிறோம் என்பதுதான் உண்மை யோகம் என்பதற்கு சரியான அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை யோகம் என்பதற்கு இணைவு சேர்க்கை அமைப்புன்னு பொருள் கொள்ளலாம் இணைவு சேர்க்கை தான் சரியான அமைப்பு ராஜயோகம் என்பதற்கு அரசனாகக்கூடிய சேர்க்கை ராஜயோகம் அரசனாகக்கூடிய இணைவு அரசனாகக்கூடிய சேர்க்கை அரசனாகக்கூடிய அமைப்பு இப்படித்தான் நீங்கள் பொருள் கொள்ளணுமே தவிர தரித்திர யோகம் யோகம் தானே தரித்திரத்தை கூட யோகம்னு தானே சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுது தரித்திர யோகம் தரித்திரனாக கூடிய அமைப்பு தரித்திரனாக கூடிய சேர்க்கை அவ்வளவுதான் ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் யோகம் என்கின்ற ஒரு வார்த்தைக்கு இணைவு சேர்க்கை என்று அர்த்தம் அது புரிந்ததால் தான் சின்னந்தகுமார் என்ன கேட்டிருக்கிறாரு இனிய கிரகங்கள் சேர்ந்தால் யோகம் இன்னா கிரகங்கள் சேர்ந்தால் தோஷம் அதான அப்படின்னு கேட்டிருக்கிறார் உண்மை அப்ப ஒரு ஜாதகத்தில் இயற்கை சுவர்கள் தரக்கூடிய யோகம் லக்ன சுபர்கள் தரக்கூடிய யோகம் கூட கூடாத அவயோக கிரகங்கள் கூட இணைந்தால் வரக்கூடிய அவயோகம் தருத்திர யோகம் தோஷம் ராஜயோகம் ராஜயோகம் அரசனாகும் சேர்க்கை அரசன் ஆகும் சேர்க்கை இதுதாங்க அரசன் ஆகும் சேர்க்கை இணைவு அப்போ அரசன் ஆகணும் அப்படின்னா சனி அர் இதில் இதில் சில விளக்க அமைப்புகளில் சில தவறான வழிகாட்டுதல்கள் சில தவறான சில விஷயங்கள் அமைப்பில் இருக்குது சனி உச்சமானால் அவன் அரசன் இல்லைங்க சனி உச்சமானால் அவன் அடிமைகளின் தலைவன் சனி உச்சமானால் சனி வலுத்தால் அவன் அடிமைகளின் தலைவன் தலைவன் ஆனால் அரசன் இல்லை சனி வலுத்து சூரியன் வலுத்து சனி வலுத்திருந்தால் கூட அவர் கார்பரேஷன் ஆஃபீஸராக தான் இருப்பார் குப்பை ஓடுறவங்க இதில் இல்லை அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார்ல அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டில் ஒருத்தர் இருப்பார்ல ஆக அரசன் ஆகும் அமைப்பிற்கு முதல்ல இந்த கிரகங்களை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சூரியன் அரசன் யாருக்கும் பயப்படாதவன் அனைவரையும் மற்ற ஏழு பேரையும் எட்டு பேரையும் ஏழு பேரையும் எட்டு பேரையும் கமாண்டிங் பண்ணக்கூடிய சூரியன் அரசன் செவ்வாய் அரசனுக்கு கீழே இருக்கக்கூடிய தளபதி இந்த செவ்வாய் சூரியனுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார் இந்த செவ்வாய் சூரியனுக்கு மட்டுமே கட்டுப்படுவார் குரு புதன் மந்திரி ஆலோசனை சொல்பவன் எல்லா மந்திரியும் ஆலோசனை சொல்றது இல்ல இதுல என்னன்னா ஒருத்தர் நிதி மந்திரியா வருவார் கஜானா கருவூலம் போன்றவைகளை சாவியை வச்சிக்க கூடியவர் குரு கஜானா கருவூலம் போன்ற சாவிகளே இல்லாம பக்கத்திலே இருந்து என்ன ஏன் அரசியல்வாதி எப்பவுமே ஒரு நாள் நல்ல அரசியல்வாதி எப்பவுமே ஒரு நாலஞ்சு பேரை வச்சுக்குவார் நல்ல அரசியல்வாதி அப்படின்றவர் அரசன் நம்ம காலத்துல அரசன் சொல்ல வேண்டாங்க சிஎம் பிரதமர் இப்படி சொல்லிக்கலாம் சூரியன் அந்த சூரியன் சுபத்துவமாக இருப்பது ராஜயோகம் அந்த சூரியனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இரண்டு கிரகங்கள் குருவும் புதனும் மனித உணர்வுகளாக கிரகங்களை புரிஞ்சுக்கிட்டா தான் சில பல யோகங்களை உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அதற்காகத்தான் மனித உணர்வுகளாக வாழ்வியல் நடைமுறைகளாக ஜோதிடத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன் சூரியன் அரசன் பத்தாம் இடம் சூரியனுடைய வீடு தலைமை அமைப்புகளுக்கு அந்த பத்தாம் இடம் கர்மஸ்தானம் பத்தாம் இடத்தின் அதிபதி கர்மஸ்தானம் கர்மஸ்தானம் உடனே கர்மான் போயிடாதீங்க அதெல்லாம் டுபா பத்தாம் இடத்தின் அதிபதி பத்தாம் காரகன் பத்தாம் இட அதிபதி இந்த சூரியன் இவனே தலைமைக்கு அதிபதி இவனே அரசன் இவனை கட்டுப்படுத்த யாராலும் இயலாது இவனுக்கு ஆலோசனை சொல்வது குரு புதனுடைய வேலை சுக்கிரன் அரசனை மகிழ்விப்பவன் மகிழ்வு அரசின்னு வச்சுக்கோங்க அந்த புற பொண்டாட்டின்னு வச்சுக்கோங்க அந்த புறத்து அழகின்னு வச்சுக்கோங்க சுக்கிரன் மகிழ்விப்பவன் அரசனை சூரியனை மற்றவர்களை செவ்வாயை மகிழ்விப்பவன் சனி அடிமை வேலைக்காரன் சனி அடிமை வேலைக்காரன் அந்த படத்தில் வேலை எடுத்து ஈட்டி எடுத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறவன் அடிமை இந்த இடத்துல இந்த அமைப்பில் தான் முரண்கள் ஜோதிடத்தில் உள்ள முரண் ஜோதிடத்தில் உள்ள முரண் இந்த உச்சம் என்கின்ற ஒரு அமைப்பை விட உதாரணமாக மீனலக்கணம் இந்த மீன இலக்கணத்திற்கு புதன் ஏழில் உச்சத்தை அடைகிறார் இந்த ஏழில் உச்சத்தை அடையும் போது அது ஒரு பத்திரயோகம் சொல்லப்படாத ஒரு பத்திரயோகம் ஏழில் உச்சத்தை அடைகிறார் ஆட்சி உச்சம் என்கின்ற நிலையை மட்டும் அடைகிறார் இவை இரண்டும் ஸ்தானபலம் என்கின்ற அமைப்பு இங்கே அவர் திக்பலத்தை இழக்கிறார் திக்பலம் இழப்பு மீன் இலக்கணம் ஏழில் ஆட்சி உச்சம் திக்பலம் இழப்பு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த புதனை விட இந்த இடத்துல இப்படிப்பட்ட அமைப்பில் இப்படிப்பட்ட அமைப்பில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய புதனுக்கு அதிகமான பலம் புதன் இந்த இடத்துல திக்பலத்தை இழந்திருக்கிறார் ஆட்சி உச்சத்தை அடைந்திருக்கிறார் ஆனால் ஜோதிடத்தில் உள்ள ஒரு முரண் ஜோதிடத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது இந்த இடத்துல தான் நான் சில கட்டுரைகளில் நூறு மார்க் இந்த அமைப்புன்னா நூற்றி இருபது மார்க் நீச்சபங்க ராஜயோகம் என்பதற்கு நூற்றி இருபது மார்க்னு ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கத்தை சொன்னேன் இந்த நீச்சபங்க ராஜயோகம் என்பது இதே மீன லக்கணத்திற்கு ஏழில் புதன் உச்சமாக இருந்து கொடுப்பதை விட லக்னத்தில் புதன் நீச்சமாக இருக்கும் பொழுது அங்கே அவர் திக்பலத்தை அடைகிறார் சுக்ரனோடு இருக்கும்போது சுபத்துவத்தை அடைகிறார் உச்சனுடைய வீட்டில் இருக்கும்போது இன்னொரு பலத்தை அடைந்து சந்திரகேந்திரத்தில் இருக்கும்போது கூடுதலாக ஒன்றை அடைந்து இந்த இடத்துல நூறு என்பதை விட நூற்றி இருபது மார்க்காக அமைந்து அவருடைய புதன் சார்ந்த துறைகளில் அவருக்கு மிகப்பெரிய அறிவு பிரகாசம் ஏற்படுகிறது அது ஒரு வகையான யோகம் இதைத்தான் நிச்சபங்க ராஜயோகம் என்பதை நம்முடைய மூல நூல்கள் சொல்லுது நிச்சபங்க ராஜயோகம் என்பது நூறு மார்க் என்று இல்லாமல் அது நூற்றி இருபது மார்க்காக இருக்கக்கூடிய ஒரு தன்மை திக்பலத்தோடு சுபத்துவமாக உச்சனுடைய வீட்டில் உச்சனுடைய பார்வையில் சந்திரகேந்திரத்தில் அல்லது இங்கே குரு இல்லைன்னா கூட இங்கே சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது இங்கே சந்திர அதியோகத்தில் இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு அல்ல அப்போது புதன் என்ன செய்கிறார் தன்னுடைய காரகத்துவங்களை நீச்சபங்க ராஜயோகத்தின் அமைப்பின் அடிப்படையில் தன்னுடைய காரகத்துவங்களை அள்ளி தருகிறார் தான் உண்மை புதனை மட்டும் வேண்டாம் ஒரு கிரகம் அதுவே குருவாக விடுவோம் சரி போட்டுக்கிட்டு போட்டுருக்கறனால சொல்கிறேன் அப்போ இந்த இடத்துல செவ்வாய் வலுவாக இருந்தால் இந்த ருச ருசக யோகம் இந்த யோ யோகம் ஒரு முரட்டுத்தனமான முட்டாளையும் உருவாக்கும் அதுவும் ஒரு பெரிய விஷயம் தளபதி என்பவன் இந்த தளபதி கிட்ட பேசவே முடியாதுல்ல டப்புனு சுட்டுப்பிடுவான் டப்புனை கழுத்து எடுத்துடுவான் முட்டாப்பைய அரசன் என்பவன் கூட கொஞ்சம் நிதானமானமாக இருப்பான் ஏன்னா அரசன் தனியாக செயல்பட முடியாது சூரியன் தனியாக செயல்பட மாட்டான் அரசன் எப்பவுமே தனியாக செயல்பட மாட்டான் அரசன் வெட்ட மாட்டான் அரசன் செவ்வாயை வெட்ட சொல்லுவான் தளபதியை சொல்லுவான் கட்டளை இடுவான் தலையை கொய்ய மாட்டான் உணர்வுகளாக நடைமுறைகளாக அப்படியே யோகத்தை பார்க்கும் பொழுதுதான் இந்த குழந்தை என்னவாகும் இந்த ஜாதகத்தின் நிலை என்ன எதிர்காலத்தில் இதெல்லாம் எதிர கொண்டு வந்து பொருத்தணும் ஒரு குழந்தை ஜாதகம் கொண்டு வராங்க ஐஏஎஸ் ஆபிசராக வராங்களா என்னையா படிப்பாரு அங்கே நான் அந்த சுபத்துவத்தை கொண்டு வரேன் இந்த ஜாதகத்தில் கேந்திரங்களில் இருக்கக்கூடிய ஸ்தானபலம் திக்பலம் திருக்பலம் போன்ற அமைப்புகளோடு சேர்த்து இந்த இந்த அமைப்பு எது சுபத்துவமாக இருக்கிறது மருத்துவராகுதா ஐபிஎஸ் ஆகுதா ஐஏஎஸ் ஆகுதா இந்த அமைப்புல கொண்டு வந்துறேன்ல தான் இப்போ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அரசன் அவனையும் கத்தி எடுத்துகிட்டு வெட்ட மாட்டான் அரசன் தளபதிக்கு கையில் கொடுத்து செவ்வாயை கொண்டு போய் வெட்ட சொல்லுவேன் விடையாவனேன் அப்படின்னுவான் சூரியன் சோம்பேறிக்கிறகான் உட்காந்த இடத்துல ஆர்டர் போடுறது சூரியனோட வேலை இடத்துல இடத்துலேருந்து தான் ஆர்டர் போடும் சூரியன் இந்த சூரியன் சொல்ல சொல்வதை செய்யக்கூடியவர்கள் சனியும் செவ்வாயும் அடிமை சனி அதிகார அடிமை செவ்வாய் இந்த புரிந்துணர்வு கண்டிப்பா வரணும் இந்த புரிந்துணர்வை கண்டிப்பா வந்த இதை எதுக்காக சொல்றேன் எதுக்காக இந்த கிரகத்தை மனுஷனா அப்படி இப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா ஒரு குழந்தை என்ன படிக்கும் என்பதை இப்போது நான் சொல்லுகின்ற இந்த அமைப்புகளை இந்த யோகத்தோடு புரிந்து கொண்டால் ஏன் இவர் எதிர்காலத்தில் எப்படி வருவார் என்றதை நீங்க தெல்ல தெளிவாக சொல்லிடலாம் தெல்ல தெளிவாக சொல்லிவிடலாம் ஆகவே சனி தருகின்ற சசயோகம் இந்த சனி தருகின்ற சசயோகம் எட்டு லக்னங்களுக்கு வரும் சனி வலுத்தால் சனி சுபத்துவமாக இருந்தால் ஆனால் மூன்று நூல்களில் சில விளக்க நூல்களில் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாக இருக்குது கிராம தலைவன் இருக்கு கிராம தலைவன் குரு வலுத்தால் மாவட்ட தலைவன் குருநீல மன்னன் சூரியன் வலுத்தால் பேரரசன் குரு குருநில மன்னன் சூரியன் அரசன் சோழ அரசன் சூரியன் அந்த சோழ அரசருக்கு உட்பட்ட அரையர்கள் அரையர் பட்டம் வாங்கியவர்கள் அந்த அறையர்கள் குறுநில மன்னர்கள் குருவின் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் அந்த குறுநில மன்னத்தில் அதையும் தாண்டி கிராமத்தில் ஊராட்சி பேரூராட்சி தலைவராக இருக்கிறீங்களா ஜமீன்தாருக்கும் கீழேன்னு சொல்லுவேன் ஜமீன்தார் கூட சனியின் ஆதிக்கத்தில் இருக்க மாட்டார் ஜமீன்தார் கூட குருவின் ஆதிக்கத்தில் வந்துடுவார் ஜமீன்தார்களுக்கும் கீழே கிராம தலைவர்களாக இருப்பார்கள் இல்லையா இவர்கள் எல்லாம் இந்த கிராமத்தில் ஒரு சாக்கடைக்கடை உள்ளாட்சி இல்லாச்சின்னு இப்போ சொன்ன மாதிரி ஸ்டாலினை பற்றி சொல்லிட்டு இருக்கிறீங்களே அவர் மேயராக தாங்க முதல் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு மேயராக இருந்தால் உள்ளாட்சித்துறையா இருந்தார் இன்னைக்கு சூரியனாக வந்திருக்கிறார் ஆக இந்த மாதிரியான மேயர் போன்ற மக்கள் நல தொடர்பு பணிகள் மக்களோடு நெருங்கி இருக்கக்கூடிய அமைப்பு குப்பை வர்றது கூலம் வர்றது சாக்கடை வைக்கிறது அது வைக்கிறது இது வைக்கிறது கிராம தலைவராக இருக்கிறது உள்ளாட்சி பேரூராட்சி அமைப்புகளுக்கு சொந்தக்காரராக இருப்பது மக்கள்கிட்ட திட்டு வாங்குறது மக்களோடு நெருங்கி சூரியன் எப்போவுமே மக்களோட நெருங்காது அரசன் எப்போவுமே மக்களை கீழே இறங்கினுன்னு பார்க்க மாட்டான் தான் மக்களோடு இருக்கும் உடனே மக்கள் தொடர்புக்கு சனி இருக்கணும் அதெல்லாம் கிடையாது சனின்ற கிரகம் பன்னெண்டு பன்னெண்டு ராசிலையும் இருக்கவே கூடாது சனின்ற கிரகம் ஒழிக்கப்பட வேண்டிய கிரகம் சனி சுபத்துவமாக இருக்க பட்டம் தான் கொடுத்து வச்சவன் அது எல்லா நிலைமையிலேயும் சுபத்துவமாக இருக்கிறது இல்லையே உள்ளாட்சி அமைப்புகளில் பெரும்பகுதியை பெரும் பதவியை பெற வைக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு சாலை போடுறேன் ஒரு காவா கட்டுறேன் அந்த கட்டுறேன் இந்த கட்டுறேன் சில பேர் ஜாதகத்தை பார்த்தா அப்படியே பளிச்சுன்னு தெரியும் எம்எல்ஏ ஓடு நின்றுவிடும் சூரியன் வலுத்தவர் வந்து ஒரு நிலையில அரசனாக கூடிய அமைப்பு சூரியனுடைய சுபத்துவத்தை பொறுத்தது சிவராஜ யோகம் என்கின்ற ஒரு அமைப்பை பொறுத்தது சிவ அரச யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சில நிலைகளில் சூரியனுக்கு எந்த அளவிற்கு சுபத்துவமாக இருக்கிறார் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறாரா நேரடியாக சிவ சூரிய சிவராஜ யோகம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறாரா சூரியனோடு இணைந்து இப்போ இதுக்கு முன்னாடி முதுவரம் அமைச்சர் முதுவெரும் அமைச்சர்னு சொன்னேன் இல்லையா சுக்ரனோடு சேர்ந்து நீச்சனாகியும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய முதுவரும் அமைச்சர் இடத்திற முப்பது வருஷமா அமைச்சராக இருக்கிறாருன்னு சொல்கிறானே அந்த மாதிரியான அமைப்புகளில் தெல்ல தெளிவாக தெரியும் இவர் மந்திரியாவாரா அரசனாவாரா அப்படின்றதெல்லாம் தெளிவாக தெரியும் தெளிவாக தெரியும் இன்றைக்கு கூட உதயநிதி ஸ்டாலின் ஜாதகத்தை போட்டிருக்கிறேன் பெரிய எதிர்ப்பு ஆனால் நடப்பு இயல்பு என்ன அவர் முதலமைச்சர் ஆவார் அதில் ஒன்றும் பெரிய இதே கிடையாது லக்னம் லக்னாதிபதி சுபத்துவம் சூரியனுடைய சுபத்துவத்தை பொறுத்து திக்பலத்தை பொறுத்து தானே அவ்வளோ பலன்களாக நடக்குது ஆக இந்த இடத்துல சனி வலுத்தவர் சனி வலுத்தவர் சூரியனுடைய வலு சற்று குறைவாக இருக்கக்கூடியவர் நேரடியாக மந்திரியாக ஆக முடியாத ஒரு சூழ்நிலையில் வேறு மாதிரியாக அதாவது உள்ளாட்சி பதவிகளில் உள்ளாட்சி அமைப்புகளில் குடிநீர் அமைப்புகளில் கால்வாய் கழிவுநீர் இந்த மாதிரியான அமைப்புகளில் தார் சாலை போன்ற அமைப்புகளில் ஒரு பெரிய பணியை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் சூரியனுடைய அமைப்பிற்கு ஏற்ப அவர் கிடைக்கும் ஆக சந்திரோகம் அதியோகம் அதியோகம் அற்புதத்தை காட்டும் அதியோகம் சந்திரனுக்கு ஆறு ஏழு புதன் இருக்கிறது கூடவே குருவும் இருக்கிறது சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் புதனும் சுக்கரனும் வரணும்னாலே அந்த சந்திரன் ஒளியோடு இருக்கணும் நோக்கி நெருங்கி இருக்கணும் இப்படி இருக்கும்போது வருவாங்க இதுதான் கரெக்ட் சில நிலைகளில் இப்படி இருக்கும்போது இங்கே இருக்கும்போது அர்த்த சந்திரனாக இருக்கும்போதும் வரும் பொதுவாக சூரியனுக்கு பக்கத்திலேயே சூரியனோடு இருக்கக்கூடிய கிரகங்கள் தானே இது அப்போ இந்த அமைப்பில் இருக்கும்போது சூரியனோடு புதனோ சூரியனோடு சுக்கரனோ இருக்கும் பொழுது இங்கே பக்கத்திலேயே குருவும் சூரியனோடு குருவே சேர்ந்திருக்கிறார்னு வைங்க இப்போ இந்த சூரியனோட குருவே சேர்ந்திருக்கிறார் என்றால் இது ஒரு சிவராஜ யோகமாக செயல்பட்டு சூரியனுக்கு சந்திர அதியோகம் எப்போவுமே கிடையாது சூரியனுக்கு பௌர்ணமி யோகம் மட்டும் உண்டு சூரியனுக்கு இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிக்கணும் இந்த அமைப்பு மட்டுமே சூரியனை புனிதப்படுத்தும் சுபத்துவப்படுத்தும் இது பௌர்ணமி யோகம் இந்த இடத்துல சூரியனும் சேர்ந்து பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார் இங்கே சந்திரன் இருந்தால் சூரியனுக்கான அதியோகம் கிடையாது குருவுக்கும் சுக்கரனுக்கும் மட்டும் அதியோகம் இருக்கும் சூரியன் எப்பொழுதுமே பௌர்ணமி சந்திரனுக்கு நேருக்கு நேராக இருக்கும் பொழுது மட்டுமே சூரியனுக்கு அதியோகம் இல்லை இல்லை இல்லவே இல்லை சூரியன் பௌர்ணமி சந்திரனுக்கு நேரே இருக்கும் பொழுது மட்டுமே அதியோகத்தை அனுபவிக்கிறார் அவருக்கு அதியோகம் இல்லை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்காங்க ஆக இந்த மாதிரியான அமைப்புகளில் சந்திரன் பௌர்ணமியாக இருக்கும் பொழுது சந்திரனுக்கு ஆறில் சுக்கரன் சந்திரனுக்கு எட்டில் புதன் சந்திரனுக்கு ஏழில் குரு என்கின்ற இந்த ஆறு ஏழு எட்டு அமைப்பு வர்றது லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து மிகப்பெரிய ஒரு அமைப்பு ஐயா அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே அரசனாயிடுறது இல்லையே இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே அதியோகத்தை அனுப்பிச்சிடுறது இல்லையே கும்ப இது வருது யோகம் வேலை செய்யாது எப்படி யோகா வேலை செய்யும் சில முட்டாள்கள் கேட்பாங்க அதியோகம் எல்லாருக்கும் செயல்படுறது இல்லையா நான் தான் இங்கே லக்னம் லக்னாதிபதி லக்னம் லக்னாதிபதி சொல்லிட்டு தானே இருக்கிறேன் அதியோகம் வேலை செய்யணும்னா அன்னைக்கு பௌர்ணமி யோகத்தில் ஆயிரக்கணக்கான பேர் தான் பிறக்கிறான் ஆனாலும் சில லக்னங்களை தானே சில பேர் பிறக்கிறான் கும்பலக்கணத்தில் அந்தந்த லக்கணம் அமைப்பலி நடிப்படைதுலன்னா வேலை செய்யாது இதே சந்திராதியோகம் ஒரு நிறைவான சந்திராதியோகம் இதையும் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் லக்னத்தின் அடிப்படையில் தசாபக்திகளின் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்கும் ராஜயோகமாக இருந்தாலும் இங்கே வருது பாருங்க பாயிண்ட் இனிய தோஷம் இன்னா தோஷம் ராஜயோகம் லக்னவாரியாக லக்னவாரியாக ராஜயோகத்தை சொல்கிறேன் ஒரு ஒரு மணி நேரத்தில் கூட முடிச்சிருவோம் யோகம் ராஜயோகம் வேறுபாடு என்ன ராஜயோக தசை உண்மையாக இது ராஜயோகம் ஏன் லக்னப்படி ராஜயோகம் செயல்படல இந்த இடத்துல லக்னாதிபதி சனி ராகுவோடு சேர்ந்துட்டார்னு வச்சுக்கோங்க கூடவே செவ்வாயோடையும் சேர்ந்து தான் வைப்போம் அல்லது செவ்வாயோட பார்வையில் இருக்கிறான்னு வச்சுக்கோம் எந்த யோகமும் செயல்படாது ஐயா உடம்பு நல்லா வக்கனையாக தான் இருக்குது மூளை வேலை செய்யலான்னு வச்சுக்கோங்க ஆட்டிசம் குழந்தையாக இருக்கும்ல ஆட்டிசம் என்ன செயல்படும் உடலே இயங்காதில்ல உடல் மனம் போல இயங்காதுல்ல மனம் சரியாக இருக்கணும்ல உடம்பு சரியாக இருந்தால் தானே மூளை சரியாக இருந்தால் தானே ஆக வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வகுப்பு திருப்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த கண்டிப்பா கண்டிப்பாக வகுப்பு உண்டு பார்க்கலாம் வாழ்த்துக்கள்